மற்றும் நாம் பகவத் மிஷனின் வளர்ச்சி கட்டத்தில் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறோம். பகவத் மிஷனுக்கென்று ஒரு கட்டடம் அமைக்கவும், ஐயா தங்குவதற்கு ஐயாவை சந்தித்து அளவலாகி உடனிருந்து ஆசி பெற்று ஞான தெளிவு பெற்று செல்ல விரும்பவர்கள் தங்குமிடம் அமைக்கவும் முயற்சி செய்யும் காலகட்டத்தில் இருக்கிறோம். அதுவுமல்லாமல் உலகம் முழுவதிலுமிருந்து ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் நூல்களை படித்தும் திருவண்ணாமலை போன்ற இடங்களில் நேரடியாக சந்தித்தும் ஞான தெளிவு பெற்ற எத்தனையோ பேர் ஆங்காங்கே ஐயாவின் வழிமுறைகளை ஆங்காங்கே எடுத்துச் சொல்லி வகுப்புகள் நடத்த தயாராகி வருகின்றார்கள். இதுவரை ஐயாவின் நூலான ஞான விடுதலையை முதலில் பிரெஞ்சு மொழியிலும் பிறகு ரஷ்ய மொழியிலும் தற்போது ஹீப்ரூ மொழியில், இஸ்ரேலில் தாய்மொழியான ஹீப்ரூ மொழியிலும் ஐயாவின் நூல்கள் வெளிநாடுகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. மேலும் பலர் பல மொழிகளிலும் மொழிபெயர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்திய மொழிகளில் ஹிந்தியில் தெலுங்கில் அது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற யோகி இம்ப்ரெஷன்ஸ் என்னும் நிறுவனம் நம் ஐயாவின் நூல்கள் அனைத்தையும் வெளியிட உரிமை கேட்டு முதல் நூலாக டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட் என்ற புத்தகத்தின் ஒரு ஆங்கில வடிவத்தில் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். அது உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. ஸோ நாம் வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் ஒரு அடுத்த படிக்கட்டு தாவுவதற்கான ஒரு ஆயத்தமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் சந்திக்கின்றோம். நாம் இங்கு கூடியிருக்கும் நோக்கமே பகவத் மிஷன் வளர்ச்சியில் ஆர்வம் கொண்டவர்கள் தாங்கள் பெற்ற ஞான தெளிவை பிறருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தனியாத வேட்கை உள்ளவர்கள்தான் இங்கே கூடியிருக்கின்றோம். அந்த வழிமுறையில் நாம் என்னென்ன செய்தால் பகவத் மிஷனின் செயல்பாடுகளை நாம் சிறப்பாக எடுத்து செல்ல முடியும், பகவத் மிஷனின் நிர்வாகத்தை ஒவ்வொரு ஊர்களிலும் பல அன்பர்கள் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை உருவாகி வருகிறது, இந்த நிர்வாகத்தை எப்படி எடுத்து செல்வது, இவைகள் அனைத்திற்கும் தேவையான பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது, நமது அடிப்படை பொருளாதார கட்டமைப்பை எப்படி பலப்படுத்துவது, இப்படி எத்தனையோ விஷயங்களை பேசுவதற்காகத்தான் நாம் இங்கே கூடியுள்ளோம். உங்கள் மனந்திறந்த கருத்துக்களை, மனந்திறந்த ஈடுபாட்டை, செயல்பாட்டை, நீங்களாக முன்வந்து செய்யக்கூடிய செயல்களை இங்கு நாம் விவரித்து பிறகு நமக்குள்ளே ஒரு கருத்தொற்றுமை உண்டாக்கி அதை நாம் செயல் திட்டமாக அறிவித்து அதை செயலுக்கு கொண்டு வர இருக்கிறோம். ஸோ இவை அனைத்திற்கும் முதற்புள்ளியாக நமது பரமகுரு ஸ்ரீ தேனி சுவாமிகள் அவர்களும் இங்கே நம் உள்ளே வந்திருக்கிறார்கள். ஜீவன் முக்தரான அவர் எல்லாம் ஒன்றே என்ற கொள்கையில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர். சொல்லிலும் செயலிலும் அதை எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர். நமது பகவத் பாத இதழ்களின் 3 ஆண்டு தொகுப்பு, 1 ஆண்டு தொகுப்பு, 2 ஆண்டு தொகுப்புகள்லாம் திட்டம் போட்டு 3வது ஆண்டு தொகுப்பு 3வது ஆண்டு தொகுப்பாக இப்போது வெளிவந்துள்ளது. அந்த நூலை ஸ்ரீ தேனி சுவாமிகள் அவர்கள் எங்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க வெளியிடுவார். அவற்றை முஸ்ரி சுவாமிகள் துறையூர் சிக்கத்தம்பூர் பாளையம் சுவாமி ஸ்வரூபானந்தா அவர்கள் பெற்றுக்கொள்ள இசைந்துள்ளார்கள். அந்த நிகழ்ச்சி முதலில் நடக்கும். ஸோ தேனி சுவாமிகள் அந்த நூலை வெளியிட ஸ்வரூபானந்தா அவர்கள், சுவாமி ஸ்வரூபானந்தா அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள்.
ஒரு புத்தகம் போற நூலை பெற்றுக்கொண்ட சுவாமி ஸ்வரூபானந்தா அவர்களுக்கு நன்றி. அவர்கள் சில வார்த்தைகள் நம்முடைய உரையாற்றுவார்கள். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜுக்கு ஜெய். திரு பகவத் ஐயா அவர்கள் இன்றைய காலகட்டத்திற்கு நமது தமிழ் மொழியில் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லுவதற்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம். ஏனென்றால் வேதாந்தத்தினுடைய சாரம் பல வருடங்கள் அதுக்காக நேரத்தை ஒதுக்கி 25-30 வருடங்களாக அதற்காகவே நேரத்தை கொடுத்து எல்லா சாஸ்திரங்களையும் கரைச்சி குடிச்சு கடைசியில உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைய ஜீவன் முக்த நிலையில இருந்துகிட்டு செய்ய வேண்டிய ஒரு நிலைய இவர்களெல்லாம் வந்த உடனேயே எடுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சாதாரணமாக வேதாந்த சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்களில் போனீங்கன்னா எடுத்த உடனே இதை சொல்ல மாட்டாங்க. முடிந்த நிலையில எல்லா சாஸ்திரங்களையும் கற்று கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு 25-30 வருஷம் படித்ததுக்கு அப்புறம்தான் இதை சொல்லுவாங்க. பெரிய சாமிகளோடு ஏற்கனவே நான் சந்திச்சிருக்கேன் மந்திப்பா பல வருடங்களுக்கு முன்பாக. அப்போ சொல்லுவார் அவர், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்கள் எடுத்து கொடுத்தோம்னா இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவார். நான் ஒரு 10 வருஷத்துக்கு ஏறக்குறைய பல வருஷங்களுக்கு முன்னால் சந்திச்சிருக்கேன் அவரை அப்படி. ஆனால் இப்போ அந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்களா என்னங்கிறது அது அவங்கவுங்களுடைய படித்தரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். அதாவது ஒரு பிறவி குருடன், அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அவனுடைய மனைவி அந்த குழந்தைக்கு பால் புகட்டி கொண்டு இருக்கிறார். அப்போது அதுக்கு பால் புறையேறுது. அவன் அதை ஆசுவாசப்படுத்துகிறான், தலையில் தட்டி சமாதானப்படுத்துகிறான். அப்போ அந்த பிறவி குருடன் கேட்குறான், என்னாச்சு குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அப்போது அவள் சொல்கிறாள், இந்த மாதிரி குழந்தைக்கு புறையேறிடுச்சு, பால் கொடுத்தேன் புறையேறிடுச்சு, அதை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் பாலுன்னா என்னன்னு தெரியாது, அவன் பார்த்ததில்லை இது வரைக்கும், அதை அதை பற்றி தெரியாதவன். பாலுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாலுன்னு சொன்னா வெள்ளையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வெள்ளைன்னா எப்படி இருக்கும், வெள்ளை கலர்னா வெள்ளை கலர் தெரியுமா அவனுக்கு பிறவி குருடனுக்கு? வெள்ளை கலரும் தெரியாது. வெள்ளைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு திரும்ப கேட்டான். வெள்ளைன்னா கொக்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வா சொன்னாலும், கொக்குன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்கறான் அந்த பிறவி குருடன். இவன் என்ன பண்ணா, கையை இப்படி வச்சுக்கிட்டு இதை இப்படி தடவி பாரு, இதுதான் கொக்கு அப்படின்னு சொல்லி கிட்ட கொண்டு போய் காமிச்சான். அவன் இப்படி தடவி பார்த்தான். பார்த்துட்டு இவ்வளவு பெருசை கொண்டு போய் நிறைந்த குழந்தைங்க கொடுத்தா அது என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானான். அந்த மாதிரி விஷயம் வந்து இப்படி மாறி போயறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு. அதை நம்ம கரெக்டா கிரகிச்சோம்னா மேல்நிலை தான். ஐயா சொல்லக்கூடிய இதை அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கிரகிச்சிங்கன்னா அந்த 25-35 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய ஒரு இதை ஈஸியாக பெற்ற ஒரு பாக்கியவான்களாக ஆகிடுவீங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மாறி போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் உணர்ந்து அந்த மேலான நிலை உங்களுக்கெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணர், குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார்,
சுவாமி விவேகானந்தர் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்றேன். நான்கு வேதங்களினுடைய சாராம்சமா இருக்கக்கூடிய இது என்ன தெரியுமா? நம்ம மந்திரத்துல நம்ம வேதங்களினுடைய சாராம்சம், நாலு வேதங்களினுடைய சாரம் காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஓம் போர் புவஸ்வஹ தத்சவிதுரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். இது காயத்ரி மந்திரம். சாதாரணமா இதை போய் நம்ம விளக்கம் கேட்டா, இந்த சூரியன் இருக்குதுல்ல, அதை மனசுல அப்படியே நினைச்சுக்கோ, தக தகன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி விட்டுருவாங்க. ஆனா அதனுடைய உட்பொருள் அது கிடையாது. அதுக்கு ஒரு விளக்கமா இப்ப சித்பவானந்தர் அதுக்கு இன்னும் விளக்கம் தமிழ்ல எப்படி போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா, யார் நம் அறிவை தூண்டுகின்றாரோ அந்த சுடற்கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாக அப்படின்னு சொல்லி தமிழ்ல அப்படியே மொழிபெயர்த்தா இப்படி வருது. யார் நம் அறிவை தூண்டுகின்றாரோ அந்த சுடற்கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாக. ஒளிங்கிறது ஏதோ இப்போ தெரியுது இல்லையா, வெளிச்சம். ஏதோ இங்கே பேட்டரி லைட் அடிச்சா வெளிச்சம் தெரியுது இல்லையா, அந்த மாதிரி அந்த வெளிச்சம் கிடையாது. அது வந்து தூய உணர்வு. இப்போ இதுக்கு நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போ நம்ம ஆசிரமத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார், ஒரு பிரம்மச்சாரி இலங்கையிலேருந்து படிக்க வந்திருக்கிறார், வேதாந்த சாஸ்திரம் படிக்கணும்னு சொல்லி. அவருக்கு இதுக்கு விளக்கம் எப்படி நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன்னு சொன்னால், எந்த சுத்த சைதன்யத்தினால் இதெல்லாம் கூட எழுதி வச்சுக்கிட்டா கூட தப்பு இல்லை அப்படின்னு தோணுது எனக்கு. எந்த சுத்த சைதன்யத்தினால் தூண்டப்பட்டு ஜீவர்களின் அந்தக்கரணம் அறிவு உடையதாக விளங்குகின்றதோ, அந்தக்கரணங்கிறது மனது புத்தி சித்த அகங்காரம் அப்படின்னு சொல்றது. எந்த சுத்த சைதன்யத்தினால் ஜீவர்கள்ங்கிறது நம்ம எல்லோருடைய மனது புத்தி சித்த அகங்காரம் இதெல்லாம். அது இல்லாமல் மரம் செடி கொடி சகல ஜீவராசிகள் இருக்கு, யானையிலிருந்து எறும்புலேருந்து எல்லாம். அந்த ஜீவராசிகள் எல்லாமே அதுக்கு இருக்கிற மனதுங்கிறது ஜடம்தான். அதெல்லாம் அறிவுடையதாக எது தூண்டுதோ, எந்த சுத்த சைத்தன்யம் ஜீவர்களின் அந்த கரணத்தை தூண்டி அறிவுடையதாக விளங்கச் செய்கின்றதோ, அந்த தூய உணர்வாக இருக்கின்றேன் அப்படிங்கிறத புரிந்து அதில் நிலை பெற்றிருக்கிறது தான். எந்த சுத்த சைதன்யத்தினால் ஜீவர்களின் அந்த கரணம் தூண்டப்பட்டு அறிவு உடையதாக விளங்குகின்றதோ, அந்த தூய உணர்வாகவே இருக்கிறேன் அப்படின்னு அப்படியே இருக்க வேண்டியதுதான். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது வாயால சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, முதல்ல அது புரிகிற வரைக்கும் அதை சொல்லிட்டு இருக்கணும். புரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் வாயால சொல்றது இல்லை, அது அப்படியே புரிந்து நிலை பெற்று அதுலயே இருக்கிறது தான். இப்ப நம்ம யாராவது நான் மனிதன் சொல்லிட்டே இருக்கிறோமா, யாரும் சொல்லுது? ஏன்னா நமக்கு அது பிரத்யட்சமா நம்ம மனுஷனா இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால அதை வாயால திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அதே மாதிரி அதை உணர்ந்து அதுல நிலை பெற்று இருக்கிறது தான். அந்த நிலையில இருந்து இதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப ஐயாவுடைய கருத்தை நீங்கெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்கன்னா பெரிய நல்லது. 30-40 வருஷம் படிச்சு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்த ஐயா உங்களுக்கு இவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி நீங்க எல்லாம் அந்த நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லி மனமாற பிரார்த்திக்கின்றேன். ஜெய் ஸ்ரீதர் மகாராஜிக்கு ஜெய். வந்தவொடனே ஐயா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் நம்ம ஆசிரமத்துல இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், உங்க கருத்துக்கு இதுல ஏதாவது இது இருக்கான்னு கேட்டேன். ஐயாவும் நல்லா பொருத்தமா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எந்த சுத்த சைதன்யத்தினால், சைதன்யங்கிறது பேரறிவு, எங்கு நிறைந்து இருக்கக்கூடிய பேரறிவு, அறிவுதான் இறைவன், தூய அறிவு. இப்ப உணர்வு, அததான் தூய உணர்வுன்னு சொல்றோம். முதல்ல அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். முதல்ல அதை எழுதிக்கிங்க, அப்புறம் அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னென்ன விளக்கங்கிறத அப்புறம் படிப்படியா தெரிஞ்சு. எந்த சுத்த சைத்தன்யத்தினால் ஜீவர்களின் எல்லா ஜீவராசிகளினுடைய அந்த கரணம் எல்லாமே ஜடம் தான், சூட்சமான ஜடம். அதை வந்து அறிவுடையதா விளங்க செய்யறது எது அப்படிங்கிறது. எந்த சுத்த சைதன்யத்தினால் ஜீவர்களின் அந்தக்கரணம் தூ
தூண்டப்பட்டு அறிவு உடையதாக விளங்குகின்றதோ அந்த தூய உணர்வாகவே இருக்கின்றேன். ரமண மகரிஷியினுடைய அந்த உந்திபர பாடல்ல ஒண்ணு, உணர்வே நாமாய் உளம் உந்திபர, தூய உணர்வு அதுதான் நாம. நமக்குள்ள வேற, அடுத்தவங்களுக்குள்ள வேற கிடையாது, எல்லாருக்குள்ளயும் அந்த ஒரே பொருள் தான் இருக்குது. மனது புத்தி சித்த அகங்காரம் இதுதான் வேற வேற, அதுல இருக்கிற ஆபாச சைதன்யம் வேற வேற, அதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய கூடஸ்த சைதன்யம் ஆத்மா அப்படின்னு சொல்றது அதுதான் பிரம்மம், அது எல்லாருக்கும் ஒண்ணுதான். இதுபடி வாயாலே இப்ப ஒரு நிமிஷத்துல பேசிடுறோம், இதுக்கு விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 25-30 வருஷம் படிக்கணும். இல்லைன்னா ஐயாவ மாதிரி சொல்லிக் கொடுக்கறவங்கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம சச்சகத்துல கலந்துகிட்டு நேரடியா அதை பெறணும். மனித பிறவி எடுத்திருக்கிறவங்களுடைய பெரிய பாக்கியமே இதுதான், இதுதான் இரவாத நிலை அடையிறது அப்படிங்கிறது. இந்த இதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு உண்டான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறது தான் இரவாத நிலையை அடைவது என்பது. இந்த சரீரத்தை இரவாம வைக்க முடியாது, அது என்னைக்கு இருந்தாலும் அழிந்துதான் போகும். திருமூலர் 3000 வருஷம் இருந்தார், அதுக்கப்புறம் கிடையாது, இந்த இதோட கிளம்பிட்டாங்க. அந்த மாதிரி இந்த சரீரத்தை எக்காரணத்தினுடைய எப்பொழுதுமே அழியாம வைக்க முடியாது. இந்த ஆத்மாதான் நான், உள்ள இருக்கக்கூடிய இந்த தூய உணர்வு பொருள் தான் நான் அப்படிங்கிறத உணர்ந்துட்டோமானா அப்பதான் நம்ம இரவாத நிலையை அடைந்தோம் என்று ஆகின்றது. சுவாமி சொரூபானந்தா அவர்கள் ஆற்றிய அருளுரைக்கு மிகவும் நன்றி. ஸ்ரீ தேனி சுவாமிகள் அவர்கள் இப்போது நமக்காக சில அருளுரை வழங்குவார்கள். சொர்க்குரு சொர்க்குரு என்னப்பா பேச, எட்டு ரெண்டு அறிந்தவர்கள் விட்ட குறை வந்தவர்கள், எட்டு எட்டு என்பது பழைய காலத்தில் ஆனாவுக்கு பேர் எட்டு, ஊனாவுக்கு பேர் ரெண்டு, எட்டும் ரெண்டும் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதட்டே உலகு, முதல்ல கடவுள் ரெண்டாவது உலகம், இந்த உயிர் முந்தினது இந்த உடல் பிந்தினது, இதை அறிஞ்சிக்கிறதுக்கு பேர் ஞானம். இந்த ஞானத்தை அடைஞ்சா ஒரு மனுஷன் ஞானம் அடைஞ்சா இந்த உலகத்துக்கெல்லாம் அது பெரிய சுவிச்சத்தை நடத்தும். அதனால கட்டாயம் வசிஷ்டர் சொல்றார் ராமனுக்கு, ராமா மனுஷனா பிறந்த பயனால ஞானத்தை பயில வேணுமப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏற்பட்ட ஞானத்தை குருநாதன் எல்லாருக்கும் புகட்ட வந்து உட்கார்ந்துருக்காரு. எல்லாரும் கேட்டு ஞானத்தை படிச்சு ஞானம் அடைங்க. என்ன பேச போறோம், சாமி நிறைய பேசுவாரு. பகவத் மிஷன் பெருசாகி நிறைய இடத்துக்கு போகணுமா? பகவத் மிஷன் உலகம் பூரா போகணுமா? ஆமா, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. சொல்லிக்கிட்டே இருந்த வழி தானா போயிட்டே வழக்கும் இல்லாதானே வழி, வழி என்ன அதுக்கு விமானத்துக்கு வழியா தேவை? அது பாட்டில் போக அது ஞான மெய்ப்பொருளுக்கு மெய்யான மெய்ப்பொருளுக்கு மூணு கோளுக்கு கம்பும் தேவையில்லை, அது தானா போய்கிட்டே இருக்கும். பொய்யக்குத்தான் துணை வேணும், கை ஊனுகோல் வேணும், எல்லாம் வேணும். மெய்ய சுத்த மெய்க்கு ஒண்ணுமே தேவையில்லை, அது பாட்டில் பறக்கும். இந்த உலகமெல்லாம் போகுது. இந்த மெய் ஞானம் சுருக்கமான ஞானம் தான், இது உலகத்துக்கெல்லாம் பெரிய ஞானம். சின்ன ஞானம் சொல்லலாம், பெருசுன்னு சொல்லலாம். அப்ப ஏற்பட்ட ஞானம் சாமிகளால் இந்த ஞான வார்த்தை உலகமெல்லாம் பறந்து எல்லாருமே அதை செயல்படுத்த போறாங்க. இந்த சீடர்கள்லாம் நீங்கெல்லாம் இதை செயல்படுத்த போறீங்க, பல பேருக்கும் தெரியப்படுத்த போறீங்க. அதுக்காகத்தான் இந்த கூட்டமே ஆரம்பிச்சிருக்க. அது மெது மெதுவாக பெருசாகி உலக நாடெல்லாம் அங்கங்கே போக போகுது. அது அந்த இறைவனுடைய மெய்ப்பொருளோட செயல். நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, இந்த மெய்ய மெய்யாக வளர வைக்கிற வேலை மெய்ப்பொருளுக்கு உண்டு. அது நம்ம வளர வைக்கல, மெய்ப்பொருள் ஆகாயம் தானா வளர வைக்கும். அதனால
சாமி சொல்ல போறாரு எல்லாரும் கேளுங்க. சர்க்குரு தேனி சுவாமிகள் அவர்கள் அவர்களுடைய பாணியில் விமானத்தை பறக்கவிட்டிருக்கிறார். ஸோ நம்ம பல பேரும் பல இடங்கள்லேருந்து வந்திருக்கோம். ஒத்தருக்குத்தர் முதல்ல ஒரு சின்ன அறிமுகம், நீங்கள் யார், உங்களுக்கு எப்படி பகவத் மிஷனோட தொடர்பு கொண்டது, உங்கள் இந்த ஞானத்தை பிறருக்கு எடுத்து சொல்லும் வழியில் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள் சுருக்கமாக. பின்னாடி எதிர்கால திட்டத்தை பற்றி பின்னாடி பேச போகிறோம். ஏற்கனவே பகவத் மிஷனோட எப்படி அறிமுகம், இனிமே இதை செயல்படுத்துறதுல எடுத்துகிட்டு போகிறதுல உங்களால் என்ன செய்ய முடியுன்றத பேசலாம்னு தோணுது. எல்லாருக்கும் ரெண்டு நிமிஷம் டைம் அதிகபட்சமா. மைக் வரப்போகுது. நான் முதல்ல என்னை பத்தி அறிமுகப்படுத்திக்கலாமான்னு பார்த்தேன். அதாவது என்னை தெரியும், பார்த்தா தெரியும் எல்லாருக்கும். அதாவது ஐயாவுடைய புஸ்தகத்தை முதலில் வந்த, ஆமா, 2 நிமிஷம் ரூல் தான். திண்டுக்கல்ல இருந்து தேகபால் ஐயா கொடுத்தாருன்னு சரவணகுமார்னு ஒரு ஹோமியோபதி டாக்டர் வாங்கி கொண்டு வந்து ஏண்ட கொடுத்தாரு. அவர் அங்கேருந்து திண்டுக்கல்லேருந்து சேலம் வரதுக்குள்ள படித்து முடிச்சிட்டார். கைலாசம் இது ஒரு அருமையான புக்குன்னாரு. வந்த உடனே நான் படித்தேன். அவர் ஐயாவை கூப்பிட்டா வருவாரா, நம்ம ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுவோமான்னாரு. அப்படி ஆர்கனைஸ் பண்ண கூட்டத்தில் ஜீவமணியும் சரவணனும் நான் கூப்பிட்டுருந்தேன் என்னுடைய நண்பர்கள்ங்கிற முறையில் ஒரு 20 பேர் கலந்துக்கிட்டோம். அநேகமாக ஐயா புஸ்தகம் வெளியிட்ட பிறகு அந்த புஸ்தகத்தை பற்றி பேசுவதற்காக கூட்டப்பட்ட முதல் கூட்டம் அதுதான் நினைக்கிறேன். புஸ்தகம் வெளியிட்ட பிறகு கோயம்புத்தூரில் ஐயா ஒரு கூட்டம் நடத்தினார் சொன்னார். ஆனால் இந்த புஸ்தகத்தின் அடிப்படையால் பொதுவாக அவருடைய சத்சங்க கூட்டம் மாதிரி. ஸோ அதில் சந்தித்த நான் ஜீவமணி சரவணன் அன்னிலேருந்து தொடர்ந்து முடிந்தவரை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வேலைகள் பார்ப்போம் என்று நினைக்கிறேன். அதை அவங்க சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் உங்களை பற்றி சிறு அறிமுகம் அண்டு எப்படி பகவத் மிஷனோட தொடர்பு. வணக்கம். என்னோட பேர் மனோகர் ராஜா. நான் சேலத்தில் தான் இருக்கேன். ஐயாவோட அறிமுகம் முத புக்கு சரவண சார் தான் கொடுத்தாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. படித்தப்போ ஒன்றும் புரியல. அப்புறம் திரும்ப நிறைய டவுட்ஸ் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெளிவாக புரிஞ்சது. இந்த பகவத் மிஷனை கொண்டு சேர்க்கறது நமக்கு கிடைச்சது எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறத நோக்கத்தோடு இப்போ செயல்பட்டுருக்கேன். இதான் என்னோட அறிமுகம். என் பேர் செந்தில்குமார். நானும் திண்டுக்கல் தான். ஐயா சொன்ன மாதிரி அந்த வாழ்வுடன் ஜெயகோபால் ஐயா மூலியமாக தான் எனக்கு அந்த புக்கு அறிமுகம் கிடச்சி அது படித்தேன்னு ஏதோ ஒரு லேசான ஒரு உணர்வு ஏதோ விடுபட்ட மாதிரி இருந்தது. ஆனால் அப்போ எனக்கு படித்த உடனே புரியலை அந்த புக்கில் ஏதோ வித்தியாசமாக இருக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது படிக்கும்போதெல்லாம் அந்த உணர்வு எப்பயுமே இருந்துகிட்டு இருந்துச்சு. அதை படிச்சுட்டு ஐயாவை சந்திக்கணுங்கிற ஆர்வத்தில் திருச்செந்தூர் கூட இப்போ நேரடியாகவே போயிட்டேன் நான். ஆனால் அப்போ ஐயாவை சந்திக்க முடியல. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜீவமணி அவங்க சரவணன் அவங்களுக்கு அந்த அட்ரஸை வச்சு அந்த புக்கு சிடி எல்லாமே கலெக்ட் பண்ணி இதெல்லாம் பார்த்தப்பறம் தொடர்ந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு எனக்கு புரியறதுக்கு. இப்போ நான் அதை வந்து மற்றவங்களும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த ஒரு முனைப்பில் செயல்பாட்டுக்கு வந்திருக்கோம். எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் ராஜேஷ் கண்ணன். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஐயோ, ஆக்சுவலி திருச்சியில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ட்ராவலிங்க அப்போ நிறையா புக்ஸ் படிக்கிறது என்னோடய பழகம். அப்போ ஐயாவோட புக்கு ஒரு புக் ஷாப்பில் பார்த்தேன், ஞான மலர்வு அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் 10 ரூபா தான் போட்டிருந்தாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2011 ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. 10 ரூபாய்க்கு என்ன ஒரு ஞான மலர்வுன்றாரு, என்ன அதில் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு காஃபியே 15 ரூபா தான் விற்கிதாங்க. சரி, என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த புக்கு தான் ஃபஸ்ட்டு வாங்க அந்த புக் ஷாப்புக்குள்ளே போனேன். அப்போ அந்த புக்கு ஷாப்பில் இருந்தவர் எனக்கு 3 புக் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நிறையா இருக்கும், நல்லாயிருக்கும் சார், படிங்க அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 3 புக்கு வாங்கினேன். ஞான மலர்வு, ஞான விடுதலை, ஆன்மாவை துறந்த ஆன்மாவை, 2 3 புக்கு மட்டும் வாங்கினேன். படிக்கும்போது எனக்கு புரிஞ்சது.
ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக நான் இருக்கிறதுனால நான் இதை எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டூ வீலருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஜின். ஸோ இன்ஜின் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, வண்டி நான் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். அதே போல் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, மன இயக்கம் அது எப்படி இயங்குது அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஞான விடுதலை புக்கில். அதை எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், அந்த விதத்தில் தான் அற்புதமாக எழுதியிருக்காரு. புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனையே இல்லை, அது பிரவாகத்தில் போயிட்டே இருக்குது, அதுதான் ஞான நிலை அப்படின்றாங்க. ஸோ நல்ல ஒரு அற்புதமான புக்கு. இதுக்கு மாதிரி நிறைய ஆன்மீக புக்குங்கள் படித்து நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு தெளிவற்ற நிலைக்கு தான் இருந்தது. ஐயா புக்கை படித்தோன்னே மனம் எப்படி இயங்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன், அது ஒரு பிரவாக நிலையில் தான் போயிட்டுருக்கு. எண்ணம் உணர்ச்சி இது ரெண்டுக்குமே ஆயுள் வந்து ஒரு நொடி தான், ஒரு நொடிக்கும் குறைவானது தான், வந்துட்டு ஃப்ளாஷ் ஆகிட்டு அது போயிடுது, அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், அது இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்கிற தெளிவான நிலைக்கு அந்த புக்கை படித்தோன்னே வந்துட்டேன். ஐயாவுக்கு இந்த சமயத்தில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னால் முடிஞ்ச பங்கை கண்டிப்பாக நான் பண்ணுவேன் இந்த உலகம் ஃபுல்லாக மற்றவங்களுக்கு கொண்டு போகிறதுக்காக. தேங்க்யூ வெரி மச், நன்றி. அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் முத்துக்கண்ணன், நான் தேனி மாவட்டம் போடி தர்மபுரியை சேர்ந்தவன். நான் இப்போ உங்கள் முன்னால் நடந்துக்கூடிய தேனி சாமியின் சீடராக இருந்து ஒரு 4 வருஷமாக இருந்துகிட்ருக்கேன். அவர்கிட்ட ஞானப்படம் கேட்டு ஒரு ஞான தெளிவை பெற்றேன். இப்போது சாமி பேரில் ஒரு ஆசிரமம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்குங்க, அங்கே தேனிலேவும் சாமியை சந்தித்த பிறகு தான் அப்புறம் பகவதிய சாமியை பற்றி எனக்கு சாமி சொன்னார். சாமி அவர்கள் வந்து திருச்செந்தூருக்கு போகும்போது அவங்க இப்போ சில அற்புதங்கள்லாம் நைட் சொன்னார், சுனாமியை தடுத்ததாக சொன்னார். இப்போ சுனாமி 2004 வந்து பார்த்தீங்களா, அப்போது வந்து திருச்செந்தூர் மட்டும் வரல, இந்த மாதிரி நானும் பகவதியாக அங்கே போகும்போது எங்களுடைய அந்த ஞான சக்தி வந்து தடுத்ததுன்னு சொன்ன பிறகு நமக்கு ஒரு தெளிவு வந்தது. மேலும் ஞானத்தினால் இவ்வளவு சாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு தெளிவு வந்தது. அதன் மூலியமாக தான் நம்முடைய பகவத் சாமி ஐயா அவர்களை வந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியிருந்தது. ஆனால் இந்த ஞானத்தை மக்கள் கொண்டு போய் சேர்க்குற ஒரு பணியில் அனைவரும் சேர்ந்திருக்கிறத பற்றி நம்ம ரொம்ப இந்த நாளில் வந்து ஒரு புனித நாளாக நான் வந்து பார்க்குறேன். அனைவரும் எல்லாத்துக்கும் இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சிறு தொண்டு செய்வோம் என்று இந்த நாளில் வந்து உறுதியளித்துக் கொள்வோம். அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம், என்னோட பெயர் வெங்கடேசன், மதுரையில் இருக்கிறேன், இண்டியன் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ஐயாவோட புக்கு வந்து நாகப்பட்டினம் நண்பர் ஜி முத்துசெல்வன், அவர் எந்த புத்தகம் படித்தாலும் எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் ஷேர் பண்ணிப்பார். ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஞான விடுதலை புக்கை வந்து அங்கேருந்து சொல்லி மதுரையில் சர்வோதய இலக்கிய பண்ணையில் கிடச்சிது. அந்த அரிய புக்கிஷன் ஃபஸ்ட் டைம் போனால் கிடைக்கல, நெக்ஸ்ட் டைம் கிடச்சிது, படித்தேன், உடனே சார்கிட்ட பேசினேன். மற்ற புக்குக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது சார், ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பார்க்குறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இது என்ன இருக்குன்னு தெரியும், பட் ரொம்ப டீப்பான புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்ந்தேன் நான். அதுக்கப்புறம் ஐயா கிட்ட உடனே ஃபோன் பண்ணி பேசினேன். என்னோடய ஜாப் எப்படின்னா கொஞ்சம் என்னோடய மொபைல் லேப் ஒன்று வச்சுருக்கோம் நாங்கள், அதில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டாக போய் செக் பண்ணுவோம். திருச்செந்தூர் போக பாக்கியம் கிடச்சிது, அப்போ நான் ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். ஸோ ஐயா நான் திருச்செந்தூர் வந்திருக்கேன், உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். எங்கே இருக்கீங்க அப்படி எங்கே இருக்கீங்கன்னாரு, அந்த ஒரு ஐயாவோட வீட்டுக்கு இருக்க ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே தங்கியிருந்தேன்னு சொன்னேன். ஜஸ்ட்டு அப்படியே வீட்டு விட்டு அந்த லாட்ஜ் விட்டு எழுதி அங்கே தான் வீடுன்ட்டார். ஸோ ஐயாவோட சந்திப்பும் வந்து ஞான விடுதலை புக்கு எவ்வளோ சிம்பிளான விஷயங்கள் சொல்லுவாங்க, அதே மாதிரி ரொம்ப எளிமையாக சந்திக்கிற ஒரு பாக்கியம் கிடச்சிது. அப்புறம் அங்கே தான் முத்துசெல்வன் சாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் இந்த மாதிரி ஐயா பார்த்தேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஐயா முத்துசெல்வன் சாரும் பேசினாங்க ஃபஸ்ட் டைம், அவர் நினச்சிட்டு இருந்தாராம், அதாவது நான் தான் ஃபோன் பண்ணி பேசக்கூடாது ஐயா கிட்ட, ஐயாவே என்கிட்ட பேசணுன்ற மாதிரி அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. ஸோ நான் ஐயா கிட்ட பண்ணி கொடுத்துட்டு முத்துசெல்வன் கிட்ட கொடுத்தோன்னே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார், நான் நினச்ச மாதிரி பேசிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு சந்திப்பு ஐயாவோட சந்திப்பு பாக்கியம் கிடச்சிது. ஸோ பகவத் மிஷனை வந்து இனிமேல் எந்த அளவுக்கு கொண்டு போகணுன்ற நம்ம எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு, அதுக்கு என்னால் முடிந்த பங்கை நிச்சயம் மாற்றுவேன், நன்றி வணக்கம். சிவகுமார், அட்வொகேட், மதுரை. ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு ஐயாவுடைய புக்கை வந்து புக் ஸ்டாரில் சென்னையில் வாங்கி படித்தேன். அதிலிருந்து அப்படியே நான் வந்து அப்படியே பிரவாகத்தில் கலந்தாச்சு, இல்லை ஐயாவை கூட சேர்ந்து இப்போ இந்த பிரவாகத்தில் மற்றவங்களையும் இதில் சேர்த்து கொண்டு வரதுக்கு என்னால் என்ன முடியுமோ அந்த உதவி செய்கிறதுக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன், நன்றி. என் பேர் சிவகுமார் வாழப்பாடி. ஹோமியோபதி புக்கு படிக்கிறதுக்காக வாழ்வு வளமுடன் ஜெயக்கோவில் அவர்களை அணைஞ்சிருக்கும் போது தான் இந்த ஐயாவோட புக்கை கொடுத்து நல்ல புக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. அது வாங்கி படித்ததுலேருந்தே அப்படியே படிப்படியாக அப்புறம் ஞான முகாம்கள்லாம் கலந்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நிறைய நண்பர்களுக்கு இந்த புக்கை வாங்கி கொடுத்து படிக்க சொல்லி இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நன்றி. என் பெயர் சிட்டிபாபு, தமிழக மின்சாரத்துறையில் 37 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கின்ற இடத்துல ஆன்மீக
கேட்ட விஷயத்தை கொஞ்சம் தெளிவான நம்மளுடைய ஐயா அவர்கள் காட்டிய அந்த உயர்ந்த ஞான சிந்தனை கருத்துக்களை எல்லாம் எனக்கு என்ன ஒரு தனி ஒரு சிறப்பு இறைவன் அருளால் கிடைச்சதுன்னா சுப்ரீம் பவர்ந்து நான் இளமையிலிருந்தே நான் பள்ளி படிப்பிலேருந்தே நான் ஒரு தனித்தன்மையோடு எதையும் அதிகமாக கேட்கறதில்ல, கேள்வி கேட்கறதில்ல. அமைதியாக நாம் நாமாக இருந்தால் யாவும் தாமாக நடக்கும். மன ஒருமைப்பாடு ரொம்ப முக்கியம். தெரிந்தோ தெரியாமலே அப்படி இருந்ததுனால் வாழ்ந்ததுனால இளமையிலிருந்தே நான் எதையும் பெருசாக அழட்டிக்கிட்டதே இல்லை. ஐயாவுடைய நூலில் நிறைய விஷயம் இந்த ரெண்டு கூட்டத்தில் கூட சேலத்தில் நடந்ததுலாம் நிறைய பேசியிருக்காங்க, நிறைய அன்பர்கள் கேட்டாங்க. இது வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அது சும்மா கேட்கறது பேசுறது புக்கு படிக்கிறது மட்டும் இல்லை, நூலடி ஒரு எல்லை வரை தான், அதுக்கப்புறம் நம்ம கடைபிடிக்கணும். அது எனக்கு இயல்பிலே கிடைச்சதுனால எனக்கு 67 வயசு, இப்போ 68 ஆரம்பாவது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எதை கண்டு நான் அஞ்சினதில்லை, பயப்பட்டதில்லை, எனக்கு எந்த கஷ்டமும் என்னை பாதித்ததில்லை. இதில் நான் ஆனந்தமாக இருக்கேன். அதை வந்து யதார்த்தமாக வச்சு பொருந்தி பார்க்கும்பொழுது ஐயா அவருடைய நூலில் பல செய்திகள் வந்து ரொம்ப பொருந்தி வருது. அதனால் எதையும் நாம் நாமாக இருந்தால் யாவும் தாமாக நடக்கும். எந்த இடத்துல அறிவை பயன்படுத்தணும், ஞானத்தை பயன்படுத்தணும், எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட நம்முடைய ஐயாவை போன்ற உயர்ந்தவர்கள்லாம் வருகின்ற பொழுது தகுதி உள்ளவர்கள், ஞானப்பசி உள்ளவர்கள் இதை தக்க முறையில் பயன்படுத்திக்கணும். அதனால் மக்கள் சேவை ரொம்ப முக்கியம். அதனால் அந்த வழியில் நாம் எல்லாம் செயல்படுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நான் திருநெல்வேலி வரேன். என் பேர் காசி விஸ்வநாதன். மணாலத்தலையில் வந்து பேரேசன் வந்து ஜிடி கணேசன் அவர்கள் ஞானத்தை பற்றி பேசும்போது சொன்னாங்க. அப்போ ஞான விடுதலைன்னு ஒரு புக்கு இருக்குது, அது வாங்கி படித்தா போதும் நம்மளுக்கு அதோட புரிதல் என்னான்னு தெரிஞ்சால் போதும் நம்ம ஞானத்தை வந்து ஈஸியாக வாங்கி பெறலாம்னு சொன்னாங்க. என்னையால் முடிஞ்சால் உடனே ஃபோன் பண்ணி சரவணன் சார்கிட்ட பேசினேன். எனக்கு ஞான விடுதலை திருநெல்வேலி கிடைக்கல, ஒரு 10 புக்கு தாங்க, நான் எங்கள் மன்ற நண்பர்களுக்காக கொடுக்கணும்னு சொன்னாங்க. உடனே இருந்தாங்க, நாங்களும் படித்தோம், எங்கள் லெவலுக்கு எங்களால் புரிஞ்சு அது மக்களுக்கு ஷேர் பண்ணோம். இதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க்கும். பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன். பழனி பக்கத்தில் இருக்க அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சபையில் பகவத் மிஷன் புத்தகத்தினுடைய அறிமுகம் கிடைத்தது. அது நல்லா இருக்க, இந்த கோணமான திங்கிங் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு மேற்கொண்டு புத்தகங்களை வரவழைத்து படித்தேன். ஒரு உன்னதமான தெளிந்த நிலையை எனக்கு உறுதி செய்து கொடுத்தது அந்த நூலுடைய நெறிகளாக இருந்தது. அந்த காரணத்தினால அதை ஒட்டியே இங்கே இதே இடத்துல திருவருட்சோலையில் கடந்த ஆண்டு நடந்த முகாமில் முதல் முறையாக ஐயா அவர்களை சந்தித்து நானும் கருத்துக்களை அறிந்து கொண்டேன். அதன் பின்னர் ஐயாவை தொடர்ந்து அதில் ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் என்ன என்று சொன்னால், இங்கே ஒரு அம்மா கோடீஸ்வரின்னு வந்திருந்தாங்க. அவங்க வந்து 10 நாள் புத்தருடைய விபாஷ்ணா தியானத்துக்கு போங்கன்னு நெறிப்படுத்தினாங்க. அங்கே போன போது எனக்கு ஏற்பட்ட அனுபவமும் ஐயா அவங்க சொல்கிற இடமும் இன்னும் ஆப்டாக எனக்கு அதை தொட்டு உணர்த்தி கொடுத்தது. அதனால் 2வது முறை கூட அந்த விபாஷ்ணா 10 நாளைக்கு நான் ராஜபாளையத்தில் கலந்து கொண்டேன். அதன் பின்னால் திருவண்ணாமலையிலும் சென்னையிலும் ராஜபாளையத்திலையும் எங்கேயும் பழனியில் ஒரு முகாம் நிகழ்த்தி அதனிலேயும் நான் பங்கு பெறுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதையொட்டி இப்பொழுது ஐயாவுடைய கருத்துக்களை நான் ஒரு தனியாக டைரி போட்டு முழுவதுமாக அந்த கருத்துக்களை தொகுத்து தயார் செய்து கொண்டு அதோடு நான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வாழ்வியல் வசந்த யோகா என்ற அமைப்பில் ஐயாவுடைய கருத்துக்களை தனி வகுப்புகளாகவே, முழுநாள் வகுப்புகளாகவே இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஒரு இனிமையான வரவேற்பும் இப்பொழுது கூற பெருமைப்படுகிறேன். வருகின்ற 2 அக்டோபர் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு லீவு, அடுத்த நாள் 3 தேதி, அடுத்த நாள் 4 தேதி, 3 நாட்கள் பழனியில் ஐயா அவர்களுடைய ஞான முகாம் நடைபெற உள்ளது. தயவுசெய்து அனைத்து அன்பர்களும் வெளியூரிலிருந்து நீங்கள் எல்லாரும் வந்து பங்கேற்க வேண்டும் என்று இந்த உன்னதமான நேரத்தில் என்னுடைய வேண்டுகோளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதனால் உன்னதமான ஞானத்தை உணர்த்தி கொடுத்து நீ எதுவாக இருக்கிறாய் என்று நம்மையே நமக்கு புரிய வைத்த அந்த புரிதலினுடைய தந்தைக்கு வணங்கி நிறைவு செய்கிறேன். ஐயா, என் பேர் லலிதா, நான் சேலத்திலிருந்து வந்திருக்கேன்.
ஐயா உடைய இது வந்து திரு ஜீவரத்னம் சரவணன் வந்து நம்ம வேதாத்ரி மகரிஷி இதில் ஒரு 10 ஆண்டுகள் இருந்தங்கய்யா. இவங்க ரெண்டு பேருமே 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆமாப்பேட்டை அறிவு திருக்கோயிலில் ஐயாவை ஃபஸ்ட்டு பேசுறதுக்காக அழைத்து கொண்டு வந்தார்கள். அவருடைய புரிதல் என்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பிருந்து அவருடைய மாதவ இதழ்களை நான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ சமீபத்திலும் வெள்ளிக்கிழமை வந்து பேசினாரு, ரொம்ப நல்லா இருந்தது. சச்சங்க சனிக்கிழமையிருந்து நடக்குதுன்றதுமே சரியா வருது, இன்னும் கொஞ்சம் சரியா புரியல, கரெக்டா வந்தாக்க இங்க இருக்கிறவங்களை கேட்டு தெளிவுபடுத்துக்கலான்னு நேற்று நைட்டு இருந்து ஒரு 3 பேர்கிட்ட கேட்டதுமே நல்லா தெளிவான அந்த புரிதலை சொன்னாங்க ஐயா. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. மோட்சம் என்றத எந்த ஒரு சலனமும் இல்லாம அடைவோம் என்பது எல்லாருக்கும் சொல்லி வழிகாட்டி இது பண்ணுவாங்க. வாங்க வாங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் சென்னை கிளையினுடைய சார்பாக இங்கே வந்திருக்கிறேன். முதல் முதல் என் பெயர் ஞானசம்பந்தம். முதல் முதலில் ஐயா அவர்களுடைய பேச்சை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் அகாடமி என்ற மகாலிலே நடந்தபொழுது சரியாக என்னுடைய நினைவாற்றல் சரியாக இருந்தால் 2011 என்று நினைக்கிறேன். அந்த கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று எனக்கு கைபேசியின் மூலமாக செய்தி சொன்னார். அதை கேட்டேன். எல்லோரும் பேசுவதை போல் இவரும் ஏதோ ஒன்று பேசிவிட்டு போயிடப் போகிறார், சரி போய் தான் கேட்டு பார்ப்போமே என்று போய் அமர்ந்தேன். அவருடைய பேச்சை விட அவருடைய கேள்வி பதிலே வெளிவந்த செய்திகள் என்னை மிகவும் பாதித்தது. இவ்வளவு விஷயங்கள் இன்னும் இருக்கிறதா இந்த ஞானத்தில்? நாம தான் தெரிஞ்ச பெரிய ஞானம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதான்னு நினைச்சுக்கிட்டேன். சரி, ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்தேன். அதனுடைய இதை வந்து என்னுடைய நண்பர் தியாகராசன், நாங்கள் ரெண்டு பேரும் சென்னை பகவத் மிஷனுடைய பொறுப்பாளர், இன்னொரு பொறுப்பாளர் இல்லை அங்கே இருக்க சென்னையில் இருக்கார், அவரால் வர கொஞ்சம் உடல் சரியெல்லாம் வரலை, அது அவர்கிட்ட சொன்னேன். இவர் அவர்கிட்ட சொன்னார், அன்னொரு பொறுப்பாளர் அங்கே இருக்கார் அவர்கிட்ட சொன்னார். மூணு பேரும் சேர்ந்து இவ்வளவு தெளிவான ஒரு விஷயத்தை இதுவரை யாரும் சொல்லல, அப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லியிருக்காங்களே, இனி நாம இதை ஏதாயும் ஒரு ஸ்தாபனம் பண்ணி ஆக வேண்டும், சென்னையிலே இதை கொண்டு வந்து நிலைநிறுத்த வேண்டும் என்று ஏற்பாடு செய்து அவருடைய சொந்த வீட்டையே, அவர் பேர் சீனிவாச சுகுமாரன் என்ற பெயர், அவர் ஒரு 45-50 லட்சம் ரூபாய் செலவு செய்து மாடியின் மீது இதற்கென்றே ஒரு பெரிய மினி ஹால், ஒரு 100 பேர் உட்கார்ந்து கேட்கிற மாதிரி ஒரு மினி ஹால், ஐயா அவர்கள் அடிக்கடிக்கு போய்விட்டு எங்கேயும் தங்க சென்னையிலே தங்கி இருப்பதற்கான ஒரு வசதி, குடும்பத்தோடு இருப்பதால வீடு, குடும்பத்தோட ஒரு வசதியான ஒரு வீடு, இதையெல்லாம் ஏற்பாடு செய்து அவருக்கு இதன் மீது அவ்வளவு பெரிய ஆர்வம் ஏற்பட்டது. சாதாரணமாக ஒரு 10,000-20,000 நன்கொடை கொடுத்துட்டு போயிடலாம், அவருக்கு 45 லட்சம் ரூபாய் அதுக்காக செலவு பண்ணி செய்து அவருக்கு ஏற்பாடு செய்து அங்கே தான் முதல் முதல் கிளை நிலையிலேயே சென்னை தான் முதலில் பகவத் மிஷனோட கிளை நிலையம் என்று ஒன்றை 52 பேங்க் ஆஃப் பரோடா ரோடில் துவக்கப்பட்டது. அதிலிருந்து மாதந்தோறும் நாங்கள் அங்கே ஒவ்வொரு மாதமும் ஒரு அல்லது 2 மீட்டிங்கள் நடந்தது, இதுவரை ஒரு 80 மீட்டிங்கள் நடத்தியிருப்போம். இப்பொழுது இன்னும் அடுத்த மாதத்தில் ஒரு 3 மீட்டிங் இருக்கிறது. ஞான முகாமை கூட முதல் முதல் அங்கே தான் நடத்தினோம், பிறகுதான் அது இங்கே பரவி வந்திருக்கிறது, பெரிய வளர்ச்சி தான் அது. ஐயா அவர்களுடைய அந்த தாக்கம், ஞான தாக்கம் வந்து மிக உயர்ந்த, எத்தனையோ பெரிய யோகி யோக நிலையம் வைத்திருப்பவர்கள், இப்பெல்லாம் யோக நிலையங்கள்லாம் கார்பரேட் ஞானிங்க மாதிரி ஆகிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே அதை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒண்ணுமே வேண்டாம், நம்ம விஷயத்தை நாம சொல்லணும், அதுக்கான உதவி மட்டும் செஞ்சா போதணுமோ, அவருக்காக நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம், அதிலே எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இப்போ தொடர்ந்து நடந்து போகிற இந்த முன்னேற்ற பாதைக்கு சென்னை கிளையின் சார்பாகவும், தனிப்பட்டவர்கள் எங்களுடைய சார்பாகவும், ஊழியர்கள் சார்பாகவும், எங்களால் ஆன்ற உதவிகள் கண்டிப்பாக இந்த பகவத் மிஷன். ஏனென்றால் இது வந்து பெரிய விஷயம், இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், வேதத்தில் இல்லை என்று அறிவுபூர்வமான விஷயம் மட்டும் அல்லது வேதத்தோடு ஒன்றிய விஷயம்தான், வேதத்திற்கு முன்னோடிகள் இருக்கிறது, அது சில நேரங்கள் வருகின்ற போது என்னால் பேச முடிந்த போது பேசுகிறது, இப்போது பேசுவதற்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. ஆகவே செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எங்களால் இயன்ற அளவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறதோ அத்தனையோ நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தியாகராஜன். நான் அடைந்தது 6 குருமார்கள், 25 வருட தேடுதல். இவை அனைத்தும் ஒரே நாளில் முடிவுக்கு வந்துச்சுங்க. ஐயாவை சந்திச்சு அவருடைய ஞான புரிதலை நான் பெற்ற உடனே எல்லாமே முடிவுக்கு வந்துச்சு. நம்ம எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை, யார் பின்னாலும் சுத்த வேண்டியதில்லைன்றது முடிவு பண்ணிட்டான். இப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை நம்மளும் நம்மள மாதிரி தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொண்டு போகணும்னு இந்த பகவத் மிஷன் நிர்வாகத்தில் நானும் பங்கு பெற்றேங்க. பகவத் மிஷன் நிர்வாகம் எங்க நடந்தாலும் அங்க நான் பங்கு பெறதா நான் ஒரு முடிவோட இருக்கிறேன். இது மாதிரி எல்லாருமே இருந்து நம்ம இதுக்கு உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிச்சந்திரன், கிருஷ்ணாமலத்திலேருந்து வரேன், சென்னையிலேருந்து. முதல்ல யூடியூப்ல ஐயாவோட இது வந்து என்னுடைய தங்கை சொல்லி பார்த்தது. நான் ரொம்ப நாளாவே இந்த ஞான தேடுதல் இருந்தேன். முதல்ல டிஎம் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன், ஈஷா யோகா போயிட்டு இருந்தேன். மாதிரி பல தேடுதலுக்கு அப்புறம் சிவானந்தான் நான் டெல்லியிலேருந்து ஒருத்தர் அவரோட ப்ராக்டிசஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென்னட்டின்னு ஒருத்தர் இதில் ஹைதராபாத்லேருந்து இருக்காரு. பட் எல்லா தேடுதலுமே ஐயா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தது. ஒரு இறுதியான நிலையை வந்து என்னன்றது தெரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப ஒரு வாழ்க்கையே வந்து அப்போ தான் ஆரம்பிச்சது. எப்படி இருந்ததுன்னா வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு நிலையில் இருந்துட்டு நல்ல தெளிவான நிலையில் இருக்கோன்றது எனக்கு தெரியாமலே இருந்தது. ஐயா ஒரு உதாரணம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, கீழே தான் இருக்கு தர, நீ கீழே பாரு கையை விடு அப்படின்ற மாதிரி ஐயா சொல்லி கையை விட்டோன்னா நம்ம நிலையை ரீச் பண்ண முடிஞ்சோம் அப்படின்ற நிலையை அடைய முடிஞ்சது. ஸோ இதுக்கு நன்றி உணர்வாக என்னால் என்ன பண்ண முடியும்னு யோசித்து என்னால் முடிஞ்ச உதவிகளை சென்னையில் இருந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த காலகட்டத்தில் ஜீவமணி சரவண அவர்களுக்கு அவங்களுக்கே அடிக்கடி சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சென்னை அங்கே இருக்கிற தொண்டர்கள் எல்லாரும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோன்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வணக்கம். எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னுடைய பெயர் மாதவன் பாபு. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து நான் வரேன். முன்னாடி ஒரு கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு, இப்போ தான் ஒரு வருடமாக தான் கோயம்புத்தூர்ல இருக்குன்னா, அதற்கு முன்பு நானும் சென்னை வாசி தான். நாங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு பெரிய டீமாக ஒரு 10 பேர், இதை சுகுமார் ஸ்ரீனிவாசன், ஞானசம்பந்தம், தியாகராஜன் அவர்கள் தான் இதற்கு ஒரு முன் இதுவாக இருந்து அதை ஆரம்பித்தார்கள். நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக கிட்டத்தட்ட 70-80 மீட்டிங் சத்சங்குகள் இப்போ நடத்தி வருகிறார்கள் சென்னையில். அதுபோல் மற்ற இடத்திலும் இதை நடத்தலான்ற ஒரு செய்தியை நான் தெரிவித்துக்கிறேன். இது எப்படி எனக்கு கிடைச்சதுன்னா, ஒரு என்னுடைய நண்பர் விபாகரன் மூலமாக ஹீலர் பாஸ்கர் வீடியோவை பார்க்கும்போது இந்த செய்தி எனக்கு கிடைத்தது, ஐயா அறிமுகம் கிடைத்தது. பிறகு ஐயாவை திருவண்ணாமலையில் சந்தித்து இப்போது ஒரு நல்ல புக்கெல்லாம் படித்து ஒரு நல்ல ஞான தெளிவு பெற்றிருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். இதை மேலும் இதை எடுத்து செல்ல இதுவாக இருக்கும் ஜீவமணிக்கும் சரவணன் சாருக்கும் மாஸ்டர் கைலாசன் அவர்களுக்கும் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் என்று உறுதியளிக்கிறேன். தேங்க்யூ. வாழ்க்கை மேடம். நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன், தேவாஸ்ராம் பேர். இந்த பகவத் மிஷனுடைய ஜீவமணி சரவணி அவங்க ரொம்ப எனக்கு நெருங்கிய பழக்கத்தில். ஐயா உடைய புக்கு படித்ததுனாலையும் இதில் நல்ல தெளிவு இருக்குது. காலப்போக்கில் இதனுடைய வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக செய்வீங்கிறத மனமாக தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராஜ்குமார். நான் காட்பாடி வேலூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். ஐயாவை பற்றி அறிமுகம் ஹீலர் பாஸ்கர் புத்தகத்தின் மூலமாக கிடச்சிது. அதுக்கப்புறம் நேரடியாக திருச்செந்தூரில் சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் நெரூரில் ஒரு முகாமில் கலந்துகிட்ருக்கேங்க. ஒரு சினிமா பாட்டு உண்டு, இந்த வாழ்க்கையே ஒரு தேடல் தான், தேடி தேடி ஓடும் மனது அலைகிறதே அப்படின்னு சொல்லிட்டு வரிகள் வரும். அதுபோல் எல்லோரும் நம்ம தேடிட்டு இருந்திருப்போம். அந்த தேடலில் இன்றைக்கி நம்ம தேனி சுவாமிகள் கருத்தும் சுரூபானந்த அவர்களுடைய கருத்தும் ஒருங்கிணைந்தது போல் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள், எல்லாம் மூட நம்பிக்கைகளில் மறைந்திருக்கிறது நெருப்பு போல. அப்படி எல்லா மதங்களிலும் எல்லா நெறிமுறைகளிலும் இருக்கின்ற கங்கு நெருப்பு என்பதை ஐயா அவர்களுடைய பதில்கள் மூலம் நம்ம அடைய முடிஞ்சுது.
அதற்கப்புறம் இப்ப தேடுவதற்கு எதுவும் இல்லை, அடைவதற்கு எதுவும் இல்லை என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேரான் கண் தெளிவும், தெளிந்தான் கண் ஐயுறவும், தீரா இடும்பை திறன் சொல்லியிருக்காங்க. அதை உணர்ந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும். இந்த பகவத் பாதைக்கு நம்மால் முடிஞ்ச உதவியை பணியை செய்யணும் என்ற எண்ணத்தோடு இருக்கேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராஜகோபாலன், பரமத்திவீரர், நாமக்கல் மாவட்டம். பகவத் மிஸ்ரன் என்னுடைய அனுபவம் ஞான விடுதலை மூலமாக கிடைத்தது. நம்ம நண்பர் பாலசுப்ரமணியம் திருவண்ணாமலையிலிருந்து ஐயாவுடைய புக்கை 4-5 வருடங்களுக்கு முன்னால் வாங்கி கொடுத்தார். அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டார் பரமத்திவீரருக்கு. அப்புறம் அதுக்கு முன்னாடி வேதாந்தம், ஜெயகிருஷ்ணமூர்த்தி இவர்களுடைய நூல்களையெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். எப்படியும் இந்த பிறவிலையாவது பிரம்மத்தை பிடிச்சிடணும், அப்படி இல்லையா மூச்சு பண்ணு அடுத்த பிறவியில் பிடிச்சிடலாம். குருமார்கள் சொன்னது இல்லைன்னா இன்னொரு 10 பிறவியில் எடுத்தாலும் இப்படியே பிரம்மத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் போய் சில டைமில் பார்த்தா பிடிச்ச மாதிரி தெரியும், அது காணல் நீர நழுவி போயிடும், கைத்தில் பாம்பை ஏமாத்திடும். அப்புறம் ஐயாவுடைய புத்தகத்தை படிக்கிறப்ப தான், எப்போ நீ பிரம்மத்தை பிடிக்கிற உரையோ அதுதான் பிரம்மத்தை பிடிக்கிறது அப்படின்னு எளிமையாக புரிஞ்சிச்சு. இது வந்து நாங்கள் சாஸ்திரங்களில் ஒரு அகம்பிரமாசி தத்துவமசி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகங்களில் வர, அதில் 5வதாக ஒன்று சேர்த்துக்கொள்ளலாம். அடையும் பிரம்மம் என்பது அடைய முடியாத நிலையாகவே அடையப்படுகிறது. ஐயனுடைய கருத்துக்கள் தேடலை நிறுத்திடுச்சு, வேதனைகளுக்கும் விடுதலையை துணித்திலிருந்து விடுதலைக்கு எடுத்து கொடுத்துருச்சு. அதிலிருந்து நம்ம கிடைச்சது எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு நான், மோகன், பாலசுப்ரமணியன், சௌந்தரராஜன், இன்னொரு ராஜகோபாலன், சாமிநாதன் எல்லாம் சேர்ந்து அங்கே பரமத்தியூரில் பகவத் மிஸ்ரன் ஒன்று ஆரம்பித்து இந்த ரூபா 2 வருஷமாக கேம் நடத்திட்டு இருக்கோம். அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து செய்வோம், அது தொடர்ந்து நடைபெறும் என்று நினைக்கிறேன். அதனால் அது வந்து என்னுடைய முதல் குரு சதாசிபுரம் எதிரான அதெல்லாம் நிச்சயம், அது வருஷம் நடத்தியிருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சே இருக்கிறோம். அப்புறம் இப்போ வர இந்த கட்டிடப் பணிகள் மற்ற இதுகளுக்கு எங்களால் இந்த உண்டான உதவிகளை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். ஹலோ, ஹலோ, என் பேர் வரதராஜன், கரூர் தாந்தோன்மணியிலிருந்து வரேன். நான் கலந்துக்கிற முதல் கூட்டம் இதுதான். நான் தெளிவு நோக்கி போயிட்டு இருக்கேன், இன்னும் வர கூட்டங்கள்ல நிறைய பேசுவேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேரு பாலசுப்ரமணியம், பரமத்தியூர்லேருந்து வரேங்க. திருவண்ணாமலைக்கு ரமணாசிரமம் எந்த இந்த அளவுக்கு பெருமை சேர்க்குதோ அது மாதிரி சேலத்துக்கு பகவத் மிஷன் பெருமை சேர்க்கணும்னு நம்புறேங்க. நல்லா நல்லா வளரணும், வாழ்க வளரணும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வசந்த், துறையூர் திருச்சி மாவட்டம் தான் வந்திருக்கேன். நான் அரசு பள்ளி ஆசிரியர். அதோட ஹோமியோபதி மருத்துவத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம். அந்த டைமில் கைலாசாயி அவர்கள் சேலத்தில் ஒரு செமினார் நடத்தினாங்க, ஹோமியோபதி செமினார். அதோட ப்ளஸ் ஒரு ஆன்மீக செமினாரும் ஒரு பகுதியாக நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன், ஐயா வந்து பேசினாங்க. அப்போ பேசிவிட்டு அந்த அப்புறம் அந்த புத்தகம் நான் ஞான விடுதலை வாங்குற புத்தகம் வாங்கி படித்தேன். அந்த டைமில் நான் வந்து இப்போ ஆன்மீக பயிற்சி முயற்சிகளை ரொம்ப தீவிரமாக இருந்ததுனால அந்த ஞான விடுதலை புக்கை படித்தோடனே பார்த்தோன்னா பிளஸ்க்குன்னு எல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு நம்ம என்னென்னா பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பிரமாண்டமாக நினச்சிட்டது டக்குன்னு முடிஞ்சது. அப்போ ஒரு மனசில் ஒரு நிறைவு தன்மை ஏற்பட்டது. அதுலேருந்து இப்போ பல நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்கோம். இந்த பகவத் மிஷன் இந்த முயற்சிக்கு என்னுடைய பங்கு இருக்குங்கிற ஒரு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.
வணக்கம். என்னோட பேர் ஜெயபிரகாஷ் திருச்சி மாவட்டம் துறையூர். அவங்க என்னோட அண்ணா தான். அவங்க மூலமா தான் எனக்கு பகவத்தையோட அறிமுகமே கிடைச்சது. இப்பதான் முதல் முறை நான் நேரில் பாக்குறேன். நீங்களாம் ஆல்ரெடி ஓரளவுக்கு ஞானத்தை அடைஞ்ச மாதிரி புக்கு படிச்சிட்டேன், அது மாதிரி இருக்கீங்க. நான் இனிமேல் தான் அதை தேட வைப்போம் ஐயா மூலமா. ஸோ அவ்வளவுதான், நன்றி. இந்த மிஷனுக்கு என்னோட பங்களிப்பு உறுதியா இருக்கும். நன்றி. என்னோட பேர் சுரேஷ்குமாருங்க. திருப்பூர்லேருந்து வரேன். நான் ஐயாவை வந்து முதல் முதல்ல சந்திச்சது வந்து திருவண்ணாமலையில் வந்து சந்திச்சேன். அதற்கப்புறம் ஒரு 6 மாதங்கள் தொடர்பு இல்லாமல் இருந்துச்சேன். அப்புறம் நண்பர்கள் மூலியமாக வந்து சேலத்தில் முதல் முகாம் போட்டப்போ இங்கே வந்து கலந்துக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அந்த முகாந்திருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து தோட்டம் சுத்தமாக வந்து ஒரு புரட்டி போட்டுச்சு. அதை வந்து வார்த்தைகளால் வந்து சொல்ல முடியாது. ஸோ எனக்கு கிடைச்ச அந்த ஒரு மாற்றங்கள் வந்து எல்லாரோட வாழ்விலும் வந்து அது கிடைக்கணுங்கிறது வந்து எடுத்துக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜோசப் ஆண்டனி. ஊர் மதுரை. நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். 2010 or 2011 கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா ஐயாவுடைய ஞான விடுதலை சிடி கிடைச்சது. அதுல இருந்து மனசுனா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு, ஒரு ஆன்மீகத்தோடைய ஒரு தெளிவு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒருத்தரை மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை ஒரே ஒரு 2 மணி நேரத்தில் குணமாக்க முடியும், ஞான தெளிவு அடைய வைக்க முடியும், மனசும் தெளிவாக்க முடியுங்கிறது வந்து அந்த ஞான விடுதலை மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எங்கள் வீடும் என்னை சுற்றி உள்ளவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபாலோ பண்ணுறாங்க. அதான் இப்போ என்னால் என்னை சார்ந்தவங்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களால முழு பங்களிப்பை பண்ணுவாங்கன்றது இருக்குது. உலகம் மூலம் இது கண்டிப்பாக போகும். அந்த இறை அருளால், சர்க்குரு அருளால் கண்டிப்பாக அது நடக்கும். அது இறைவனிடம் பிரார்த்திச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வித்யாசாகர். திருவாரூர்லேருந்து வரேன். நான் ஒரு தொழில் ரீதியான சித்தமர். ஐயா அவர்கள் அறிமுகம் தஞ்சாவூரில் கிடைத்தது. என்னுடைய மருத்துவ நண்பர், தஞ்சையில் ஒரு முகாம் நடக்குது, நீங்கள் வந்து கலந்துங்க அப்படின்னு எனக்கு அழைப்பு கொடுத்தாரு. அப்போ போய் ஐயாவை சந்தித்தோம். அப்புறம் அந்த சீடிகள், இந்த புத்தகங்கள், அப்புறம் மாதாந்திர சஞ்சிகள், இது மூலமாக ஐயாவோட தொடர்ந்து தொடர்பில் இருக்கேன். ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டிகள் தேவைப்படுது. ஐயாவோட சேர்ந்த ஒரு நல்லாரோடு இணங்கி இருத்தலும் நன்று, நல்லார் சொல் கேட்டலும் நன்று. அந்த மாதிரி அது நமக்கு நல்ல பெரிய பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே உள்ள நண்பர் சரவணன், அவர் ஜீவமணி எல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இந்த இட வசதிகள், உணவு வசதிகள் ரொம்ப நிறைவும் ஒரு மன மகிழ்ச்சியோடு எல்லாரும் நேரில் கலந்துக்கிட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு அனுபவம், நல்ல ஒரு அனுபவ சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு ஐயா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லாத வணக்கம். என் பேர் பெரியசாமி, எக்ஸ் ஆர்மி, சொந்த ஊர் திருச்சி. நான் பல தியான முகாம்களை அட்டன் பண்ணியிருக்கேன், பல தியான முகாம்களாக இருந்திருக்கேன். 2006 ஐயாவுடைய புக்கு படிச்சுட்டு
புரியல ஒன்றும் அப்படி போட்டேன். அதுக்கப்புறம் நிறைய இப்போ தற்காலிகம் உள்ள தியான முகாமில் எல்லாத்துலேயும் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணிட்டு கடைசியாக நம்ம நித்யானந்தர்கிட்ட இருந்தேன். அங்கே ஆசிரமத்தில் ரெண்டு மூணு வருஷம் இருந்திருக்கேன். என் குடும்பமே அங்கே தான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து மீட்டு வர்றது கூட கொஞ்சம் சிரமப்பட்டேன். ஐயாவுடைய புக்கு வந்து 2008 மறுபடியும் படித்து அந்த விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்போ எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து ஐயாவுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியும் வெளியேந்து இப்போ நல்லபடியாக இருக்கேன். அதே மாதிரி எனக்கு என்னை சுற்றி இருக்க தெரிஞ்ச தெரியாமல அவங்களும் நம்மளை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் என் கூட வந்து கூட்டி வந்திருக்க அப்ரஹாம்ட்டு, அவரும் இதில் இருந்து அவர் என் கூட டியூட்டி பார்க்குறாரு. அவருக்கும் இதை பல மக்களுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பகவத் மிஷனை ஈடுபாட்டோட செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். ஐயா வணக்கம். என் பேர் அப்ராம். திருச்சி லால்குடியிலேருந்து வந்திருக்கேங்க. நான் எக்ஸ்ஆர்மி தான். ஒரு தேர்தலில் ஐயாவோட இது கிடச்சது போட்டோம். பெரியசாமி சார் தான் பெரியசாமி சார் தான் கொடுத்தாரு புக்கு ஞான விடுதலை. படிச்சுட்டு கீழே போட்டோம். படிச்சுட்டு கீழே போட்டோம். அதாவது கீழே போட்டோம்னா வச்சிட்டோம். அப்புறமேட்டு ஐயா வந்தார் திருச்சிக்கு வரும்பொழுது. அப்புறம் நேராக பார்த்து எங்கள் அங்கே பக்கத்தில் ஒரு கோயில் அங்கே திருச்சி வந்திருப்பது ஐயா பார்த்து திருப்பி அந்த புக்கு படிச்சுட்டு ஐயாவோட கருத்தை புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்திருக்கிறோம். நன்றி வணக்கம். என்னுடைய பேர் வந்து ஜி வி குருசாமின்னு. திண்டுக்கல் பக்கத்தில் சின்னாலப்பட்டியிலேருந்து வரோம். நாங்கள் அந்த மருந்தெல்லாம் மருத்துவம்னு ஒரு இதை சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்குறோம். அந்த அடிப்படையில் ஒருத்தர் கரூர்லேருந்து முத்துசாமின்னு ஒருத்தர் வந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பகத்தையான ஒருத்தர் தாங்க, அவங்க திருச்செந்தூரில் இருக்கிறாங்க, நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு வசதியாக இருக்கும், நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் நடத்துகிற எல்லா வகுப்புகளையுமே ஐயாவை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஐயா பார்த்ததில்லை அது பண்ணதில்லை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ திருப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க, ஒரு நண்பர் வந்திருந்தார். அவங்க பழகிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி கருத்து சொல்லணும், நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். பார்த்ததில்லைங்க அப்படின்னு. அப்போ அவருடைய நம்பர் கேட்டேன். அப்புறமேல தான் சரவண ஐயாவும் ஜெயமணி ஐயாவோட நம்பரும் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது திருச்செந்தூர் போகணும், எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்முடைய ஐயா சேலத்துக்கே வந்திருக்கிறாங்க, வந்து பாருங்கன்னு சொல்லல. அப்புறமேல ஐயா மூலியமாக பார்த்து அதுக்கு படித்த ஒரு வருஷமாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்னென்னா பெரிய பெரிய ஆன்மீக புஸ்தகங்கள் மற்றதுகள் எல்லாமே படித்து புரிய முடியாத ஒரு சமாச்சாரத்தை நம்ம பீர்பால் கதையில் வர மாதிரி இல்லை, தெனாரியம்மன் கதை கதையில் வர மாதிரி, இலாவதி மகிஷபந்தனம் மாதிரி தான், எதுவும் ஒன்றுமே கிடையாது. அதே வேறு சமாச்சாரம் தான் எதுவும். அதனால் அவ்வளோ எளிமையாக நமக்கு வந்து இந்த சமாச்சாரங்கள் சொல்லி கொடுத்த ஐயாவுக்கும் எங்களாலையும் எங்களுடைய நண்பர்களாலையும் என்ன அந்த மிஷின் வளர்கிறதுக்கான உதவிகள் செய்ய முடியுமோ அதை பரிபூர்ணமாக மனப்பூர்வமாக செய்ய கடம்பட்டிருக்கும்னு சொல்லி என்னுடைய ஒரே மிஷன். சரி சரி. இப்ப நான் தான் கடைசி நினைக்கிறேன். இன்னும் இருக்காங்களா? ஓகே. இங்கே குடிமை இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இது என்னுடைய பேர் வந்து தட்சிணாமூர்த்தி. என் சொந்த ஊர் வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு களத்தூர்ன்ற ஒரு கிராமம். அங்கேருந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு உடனே காஞ்சிபுரம் போயிட்டு பியூசி படித்தோம். பியூசிலேருந்து பிஎஸ்சி முடிச்சிட்டோம். எல்லோரும் அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னாக்கா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரின்ற ஒரு சப்ஜெக்டை படித்தாக்கா சில பேர் வந்து கூப்பிட்டுங்க போவாங்க வேலைக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் ஜாப் மாரி இருந்தது. மிச்ச பேரெல்லாம் அடுத்த இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க பிஏ எடுப்பாங்க, அதை விட கம்மியாக இருக்கிறவங்க பிஏ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துருவாங்க கடைசியில் இருக்கிறவங்கலாம். இப்படின்னு எடுக்கும்போது நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்த உடனே மற்றவங்களெல்லாம் போயிட்டாங்க. பிஏ ஹிஸ்ட்ரி படித்தவங்க அவங்களெல்லாம் எல்லாம் சீக்கிரமாக வேலை கிடச்சி போயிட்டாங்க. எனக்கு மட்டும் ஒரு வருஷமாக வேலை இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து ஒரு மன உளைச்சல்னால பெங்களூர் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. என்னுடைய குடும்ப சூழ்நிலையும் அதே மாதிரி தான் இருந்தது. அதாவது வந்து தமிழில் சொல்லுவாங்க, அவன் துண்டை தோல் மேலத்து போட்டு போனான் பெங்களூருக்கு
துண்டை தோல் மேலே போட்டுங்க போனான், பிழைக்கிறதுக்கு போனான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில தான் நான் போனது. அந்த நிலையில் இருந்த வறுமை சூழ்நிலை, துண்டை தோல் மேலே போட்டுக்கிட்டு தான் பெங்களூர் பிழைக்க போனோம். பிழைக்க போகும்போது 2000 யார் யார் சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டு நிலத்தை வாங்கினாங்களோ, இந்த நேரத்தில் அவங்கள வந்து ஆண்டவனாக கோட்டீஸ்வரனாக பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் அந்த பெங்களூர் இருக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் அந்த நேரத்தில் இந்த கம்பெனியில் வேலையை சேர்ந்தோம். மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கிறோம். இப்போது இன்னும் அந்த அதே கம்பெனியில் தான் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கிறோம். எல்லா வித வசதிகளும் வந்தாச்சு. சென்ட்ரலில் என்ன ஆச்சுனாக்கா, ஒரு டேர்ன் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிலத்தை வந்து விற்றோம். விற்றுட்டு கையில் ஒரு 25 லட்சம் ரூபாய் வந்தது கையில். இந்த வேலையும் பண்ணிட்டு இருக்கோம், 25 லட்சம் ரூபாய் வச்சிங்கன்னா என்னத்த பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஒரு குடும்ப நண்பர், என் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான், அவரும் என்கிட்ட வந்து முதல்ல நல்லவராக இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய சூழ்நிலை வேறு மாதிரியாக மாறி போயிடுச்சு. அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார், ஓகே இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா நல்லது, ஓகே சுருக்கம், ஓகே சுருக்கமாகவே சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார், இது என்கிட்ட கொடுங்க, உங்களுக்கு 3% வட்டி தரேன் அப்படின்னார். அது என்னுடைய சம்பளத்தை விட டபுள் சம்பளம். சரி, ரொம்ப நல்லதாக போச்சே, 3%னா 75 லட்சத்துக்கு 75,000 ஆட்டோமேட்டிக்காக அது வந்துன்னு இருக்கும், இதையும் செய்துன்னு இருக்கலாம், எல்லாம் நல்லா இதுவாக இருக்கும்னு சொல்லி அவர் கொடுத்த பிறகு அவருடைய சூழ்நிலை மாறி போச்சு. வருமா வராதா, அந்த மன உளைச்சல், துண்டு தோல் மேலே போட்டுக்கின்னு வந்தவனுக்கு இந்த அளவுக்கு பெரிய இழப்பு வேணுமா அப்படின்ற ஒரு மன உளைச்சல். இதுமாரி சுற்றின்னு இருக்கும்பொழுது வேலையும் செய்துன்னு இருப்போம், மன உளைச்சலும் இருக்கும், எல்லா வித இதெல்லாம் சுற்றின்னு இருக்கும்பொழுது அங்கங்கே போனால் எனக்கு 2 வித பைத்தியம். ஒரு கடைக்கு போனாக்கா இந்த பேனாவை பார்த்தா விட மாட்டேன். கொஞ்சம் அட்ராக்டிவாக பேனாவை இருந்தால், வீட்டில் வந்து ஒரு 20 பேனா 30 பேனா கூட இருக்கும், இருந்தாலும் அதையும் வாங்கி ஜோபியில் வச்சுக்கலாம். ரெண்டாவது சின்ன சின்ன புக்குங்களை இருந்தாக்கா அதையும் வாங்குவேன். ஒரு கடைக்கு போகும்பொழுது புக்குங்களை பார்த்தீங்கன்னா வரும்பொழுது ஞான விடுதலைன்னு ஒரு ஐயாவினுடைய புக்கு தான் கிடைச்சிது. நமக்கு சரியான ஞானம் இல்லாததுனால இதுமாதிரி பிரச்சனைகளில் மாட்டிங்கன்னு சுற்றின்னு வரமா, இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை பார்த்தா சின்னதாக இருந்தது, விலையும் அஃபோர்டபுளாக இருந்தது. சரி என்னதான் எழுதியிருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து முதல் பக்கத்தையும் அடுத்தது 10வது பக்கத்தையும் அடுத்தது 30வது பக்கத்தையும் கடைசி பக்கத்தையும் பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது. சரி இப்போ டைம் இல்லை, இப்போ வேலையை செய்கிறதுக்கு தான் டைம் இருக்குது, இதை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்கி வச்சுக்கின்னு அவர் வீட்டில் போய் படித்தேன். படித்தபோது அதில் வந்து எனக்கு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுது, தெளிவு இருந்தது. இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் இதுதான், இதிலேருந்து விடுதலை பெறணும்னாக்கா அந்த விஷயங்களை நம்ம வந்து கிரகிச்சின்னு அதன் பிரகாரம் நடக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த புக்கை படித்தது, அப்புறம் உடனே என்ன பண்ணேன், அந்த புக்கை படித்து முடித்த உடனே ஐயாவுக்கு டெலிஃபோன் பண்ணேன். அதில் மொபைல் நம்பரும் இருந்ததுனால டெலிஃபோன் பண்ணி, இதுமாரி உங்கள் ஞான விடுதலை புக்கு படித்தேன் ஐயா, குவைட் இம்ப்ரெசிவாக இருந்தது, கேட்சியாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாரு. அப்படிங்களா ஐயா, ம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டார். பெங்களூர் வரும்போது பார்க்கலாம் ஐயான்னு நானும் சொல்லி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அது சொல்லி வச்சுட்டு முடிஞ்சு போய் 1 வருஷம் ஆகிப்போச்சு, நானும் மறந்துட்டேன், ஆனால் ஐயா என்னை மறக்கலை. அப்போ தான் முதல்ல நீங்கள் வந்து பெங்களூர் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மறக்காம என்னுடைய ஃபோன் நம்பர் அவர்கிட்ட இருந்ததுனால 1 வருஷம் கழிச்சு அவரு எனக்கு டெலிஃபோன் பண்ணி சொன்னாரு, தட்சிணாமூர்த்தி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பெங்களூர் வந்திருக்கிறேன், நீங்க ஜீவமணி சாரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஜீவமணி சாருங்களே அப்புறம் கான்டாக்ட் பண்ணி அல்சூர்ல ஒரு இடத்த போயிட்டு அப்பதான் முதல்ல ஐயாவே பாக்குறோம். பார்த்துட்டு அவருடைய தரிசனம் கிடைச்ச உடனே அதுல இருந்து ரொம்ப கண்டினியூ ஆச்சு. சில புக்குங்களை அவர்கிட்ட சொன்னாரு, இந்தந்த புக்குங்கெல்லாம் திருப்பி வாங்கி படிங்கன்னு சொல்லிட்டு வாங்கி படித்த உடனே அது என்னுடைய வாழ்க்கை முறை, அதாவது ப்ராக்டிக்கல் லைஃபை அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிச்சு. இப்போது ஐயாவுக்கு அந்த யார் என்னை ஏமாத்தணும்னு நினச்சாரோ, வருமா வராதா அந்த பணம் வர அவ அந்த குழப்பத்தில் இருந்ததோ, அவரே நமக்கு வந்து அந்த வீட்டை கொடுத்துட்டாரு. ஐயாவுக்கு கொடுக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் அந்த நேரத்தில் சூழ்நிலை முடியல, இன்னும் ஒரு வாரத்தில் அந்த வீடு நமக்கு வந்துடும். இப்போத்திய வேலை வந்து அந்த வீடு 1 கோடி ரூபா அந்த வீடு அப்போ அந்த சூழ்நிலையில் இருந்தது. இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா, என்னுடைய அதாவது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நார்மலாக போகிறேன் லைஃப்பை நான் ரீச் பண்ணியிருக்கிறேன்னாக்கா அது ஐயா தான் காரணம், அந்த புக்கு தான் காரணம், அடுத்து வந்த புக்குங்களும் காரணம். அதனால் ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன்.
ஒண்ணு. ரெண்டாவது என்னுடைய பங்களிப்பா, இன்னும் ஒரு நிமிஷம் சொல்லிருங்க. சரி, பங்களிப்பு சொல்லிடுறேன். மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கினா நல்லது தானே. ஓகே ஓகே சார். இப்போ என்னுடைய நான் வந்து இந்த ஆழ்ந்த ஈடுபாடு இந்த பகவத் மிஷன்ல இருக்கிறதுனால என்னுடைய பங்களிப்பா, இப்போ பில்டிங் கட்டுறதா சொல்லியிருக்கீங்க, அதுக்கு ஜீவமணி சார் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நோட் புக்ல புடையார் சுவடி போட்டுட்டு தட்சிணாமூர்த்தின் 10,000 சொல்லிட்டு எழுதிருங்க. நான் வந்து இந்த பேஸ்டு மேனர்ல இதை கொடுத்துட்றேன். ஒரு மினிட் வேஸ்ட் ஆகல. எங்க இருந்து சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். முத்துச்செல்வன், நாகப்பட்டினம். எல்லாருமே எல்லா சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாருக்குமே பொருந்தும். அந்த வகையில் மிக நீண்ட நெடிய தேடல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக நம்முடைய ஐயாவுடைய ஞான விடுதலை புத்தகம் என்னுடைய நண்பர் தான் கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாரு. இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ இத்தனோண்டு புக்கில் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் முதன் முதல்ல தோன்றின விஷயம். ஏன்னா அதில் உள்ள எந்த ஒரு வார்த்தையை கூட நம்மளால் மாற்ற முடியாது, இல்லை அதில் தேவையில்லைன்னு எடுக்கவும் முடியாது. அதில் உள்ள அத்தனை வார்த்தைகளும் எப்படி இதை பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை தொடர்ந்து ஐயாவோட நம்ம தொடர்பில் இருக்கிறோம். இந்த மிஷனுடைய வளர்ச்சிக்கு நம்மால் முடிந்த பங்கை நிச்சயமாக செய்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபையில் அணிந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை. என் பெயர் நவநீதம், நாகப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கேன். எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஏஏ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இன்ஜினியராக. ஒரு 20-25 ஆண்டுகளாக ஆன்மீகத்தில் தேடுதல் பண்ணிகிட்டே இருந்தோம். கடைசியாக முத்துச்செல்வன் மூலயமா ஒரு ஞான விடுதலைங்கிற புத்தகம் கிடைச்சிச்சு. அதை படித்து முடித்த உடனே எனக்கு கிடைத்த ஒரே ஒரு நிறைவு, இனி தேடுதல் இல்லை, இனி என் வாழ்க்கையில் இத்தோடு நிறைவு செய்து கொள்ளுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதில் வந்துச்சு. ஏன்னா அதில் அவ்வளோ விஷயங்களும் இருந்துச்சு. நம்ம என்ன தேடிட்டு இருந்தோம், என்ன தேவையில்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இறை உணர்வை அனுபவமாக பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு, ஒரு எண்ணம், அதுக்கான செயல், இதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, அனுபவமாக எதுவும் பெற முடியாது, எந்த அனுபவமும் ஒரு வினாடி அது நிற்கும், அதுக்கப்புறம் போயிடும். உடலில் அந்த அனுபவம், ஒரு அனுபவம் தங்கிடுச்சுன்னா அது உடல் நலத்திற்கு கேடு அப்படிங்கிறத அந்த புக்கு வழியாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இறை நிலையை அனுபவமாக பெற முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் அதில் கிடைக்கப்பட்டுருச்சு. அதான் அதில் முடிச்ச பிறகு கிடைத்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இப்போது தேடுதல் நிறுத்தி கொள்வோம், அவ்வளோதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இப்போதும் தொடர்ந்து ஐயாவோட தொடர்பு கொண்டு ஃபர்தராக அதனுடைய சந்தேகங்கள்லாம் தெளிவுபடுத்திக்கிட்டோம். இப்போ பௌத் மிஷனுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வளர்ச்சிக்கு நம்மளாலான உடல் உழைப்பு, அப்புறம் பண உழைப்பு, பணம் உதவி எல்லாமே இதனால் முடிந்த அளவுக்கு செய்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து வெங்கட்ராஜ். பகவத் ஐயா வந்து எனக்கு வந்து எங்களோட ஆடிட்டர் மூலியமாக வந்து தெரியும். அவர் ஃபஸ்ட்டு கேலண்டரை பார்த்துட்டு வந்து யார் இவர் அப்படின்னு கேட்கும்போது வந்து ஞான விடுதலை கொடுத்தாரு. அதில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லா புக்ஸும் வந்து நெட்டில் இருந்து வந்து டவுன்லோட் பண்ணி வந்து படித்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்ரீ பகவத் டாட் ஓஆர்ஜியை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் சரவணன். அதாவது மண்ணில் நம்ம விதை போட்டாலுமே எல்லாமே மக்கிறோம், ஆனால் விதை போட்டால் மட்டும் இன்னைக்கு வரையிலும் மரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு அது பெரிய அதிசயம்தான். அந்த மாதிரி இந்த புரிதல்ங்கிற ஒரு விஷயம் எப்படியாச்சும் நம்ம மனசுக்குள்ளே போட்டால் போதும், அது எப்படியாச்சும் நம்ம வாழ்க்கையை சீராக்கி நம்மளோட மேல்நிலைக்கு நிச்சயமாக கொண்டு வந்துடும். அந்த புரிதலை விதைக்கிற ஒரு மிக உன்னதமான பணியில் நம்மளை இணைச்சிக்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம செஞ்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம். முதல்ல நமக்குள்ள நம்ம ஒரு புரிதலை உருவாக்கிட்டு நம்மளை சார்ந்தவங்களுக்கு அந்த இதை கொடுத்தோம்னா இந்த உலகத்தில் மாற்றம் அப்படிங்கிறது ஒருத்தரோட புரிதல் மூலமாக தான் கொண்டு வர முடியும். அந்த புரிதல் மூலமாக உலகத்துக்கு ஒரு மாற்றத்தை நம்ம பகவத்யா மூலமாக நம்ம கொண்டு வருவோம். அந்த வகையில் நாம் எல்லாம் முயற்சி பண்ணோம்னா உலகத்தில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வர முடியும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பகவத் ஐயாவை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் கைலாசம் ஐயா. நினைவுகூர்ந்து பார்க்கிறேன், ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு பகவத் ஐயாவை சந்தித்தோம். இன்று ஞானிகளாக இத்தனை பேர் நாம் இங்கு வீற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு மூல வித்தகர் பகவத் ஐயா அவர்கள். இன்றைய நாள் இப்போது என்னுடைய நினைவை கொஞ்சம் பின்னோக்கி சிந்தித்தோமானால், 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு பகவத் ஐயா அவர்கள் சேலம் வந்துட்டு சேலத்திலிருந்து திருவண்ணாமலை போறதுக்காக பஸ்ல போகணுங்கிறதுக்காக பஸ் ஸ்டாப் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஐயாவை டிராப் பண்றோம். ஐயா கையில கொஞ்சம் புக் எடுத்துட்டு போறாரு. பஸ் ஸ்டாண்ட்ல போய் டிராப் பண்ணிட்டு நாங்க வந்துட்டோம். திருவண்ணாமலைக்கு போய் சேஷாஸ்திரி ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய புக் ஸ்டால்ல கொடுக்கணும் அப்படின்னு ஐயா எடுத்துட்டு போறாரு. அன்று அவர் அந்த நூல்களை கையில் சுமந்து கொண்டு சென்றார். அப்ப எனக்கு தெரியாது, இப்ப நான் மீட்டிங் போடுவோம்னு எனக்கு தெரியாது, இவ்வளவு தூரம் நம்ம கொண்டு போகணும்னு எனக்கு தெரியாது. இந்த 7 ஆண்டுல பாத்தீங்கன்னா நடந்து போன பயணம், சைக்கிள்ல போய் எப்படிலாம் போய் பைக்ல போய் கார்ல வந்து நிக்குது. இப்ப இவருடைய வளர்ச்சியை பார்க்கும்போது அப்ப இது இது என்னன்னு நமக்கு புரியாம இருந்துச்சு. புரிஞ்சோன்னா இதை கொண்டு போகணும் என்ன வந்துச்சு, அப்புறம் எப்படிலாம் கொண்டு போகலாம்னு யோசிச்சோம். மெதுமெதுவாக வந்து இன்னைக்கு நம்ம இந்த குடம்ப காட்டில் 3 பக்கமும் மலை காரில் பண்ணி கொண்டு வந்து நிறுத்திட்டோம். இன்னுமே இது எங்கேயும் டிராவல் பண்ண முடியாது கீழே, இன்னுமே ஃபிளைட்ல தான். தெரியசாமி சொன்ன மாதிரி காரில் பண்ணிட்டோம். இன்னுமே இது வந்து இப்போ நம்ம நெருக்கணும்னா என்ன ஆகுனா அடுத்து வந்து ஃபிளைட்ல மேலே தான் பறக்க போகுது. ரோடு சரியில்லை, அதுக்கான பயணத்துக்கு நம்ம காரில் பண்ணி குடம்ப காருக்கு வந்தாச்சு. திருவிழிச்சோலையாக மாத்தியாச்சு. அப்ப அன்னைக்கு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஞானியின் முயற்சி 7-8 வருஷத்துல இங்க வந்து நிக்குது அப்படின்னா, இங்க இருக்கிறது 50 ஞானிகள் தான், ஆனா ஆயிரக்கணக்கான ஞானிகள் ஐயனுல படிச்சுட்டு அங்கங்க இருந்துட்டு சப்போர்ட் பண்றேன்னு போன்ல சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஞானிகளும் முயற்சி பண்ணா இன்னும் 7-8 வருஷத்துல என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. இதனுடைய வளர்ச்சி எங்க போகுங்கிறது தெரியாது. அந்த மாபெரும் ஒரு மிகப்பெரிய முயற்சிக்கு நீங்கெல்லாம் செவி சாய்த்து வந்தமைக்கு உங்களுக்கெல்லாம் நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு இறைவன் கொடுத்தமைக்கு என்னுடைய சரணாகதியை தெரிவித்துக் கொண்டு மேற்கொண்டு நாம் செயல்படுவோம் என்று உறுதியுறுத்துக் கொண்டு இதனுடைய வளர்ச்சி பணியை பற்றி மேற்கொண்டு சிந்திப்போம்.
பேசுவோம். அதற்கு முன்பாக வணக்கம். என் பெயர் சாமிநாதன், கரூர் மாவட்டத்தில் இருக்கேன். நூலை படித்த உடனே என்னுடைய மன இறுக்கங்களும் மனக்குழப்பங்களும் சில சங்கடங்களும் பயங்களும் குறைந்து கனம் குறைந்த நிலையில் இருந்தேன். ஆனாலும் ஞானம்னா இதுதானா அப்படின்னு சந்தேகம் இருந்தது. அப்போ நான் படித்த நூல்களில் ஒரு நூலாக இருந்த சூனிப்பிரவாகம் ஆசிரியரை தேடி போனேன். அப்புறம் அந்த தொடர்பில் வந்து ஐயாவை அங்கே நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. வருத்தத்தோடு ஐயாட்ட சொன்னேன், ஐயா இவ்வளவுதானுங்களா ஐயா அப்படின்னு ஐயாக்கிட்டே கொஞ்சம் சங்கடமாக வச்சேன். வெறும் இந்த மன இறக்கம் தளர்த்தானே, இதுக்கு வந்து ஒரு சைக்காலஜிஸ்டை பார்த்து பேசினாவே போதுங்களையா அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆற்றலமே என்னுடைய எதிர்பார்ப்பு நிலையிலிருந்து சொன்னேன். இது அப்ளைடு சைக்காலஜின்னு வேணால் வச்சுக்கோங்க ஐயா, இதுதான் சரியான சைக்காலஜின்னு சொன்னாங்க. இத்தனை ஆண்டுகள் உருண்டோடியதில் அதனுடைய உண்மை எனக்கும் புரிஞ்சிருச்சு. என்னுடைய பகிர்வை வந்து நான் ஏதோ ஒரு வடிவத்தில் வெளிப்படுத்தணும்னு சொல்லி பரமத்திவேலூர் மிஷனோட என்னுடைய உழைப்பை கொடுத்து உங்களோடு ஒன்றாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்பதே என்கிட்ட சொன்னதை சொல்லுங்க. இந்த குழுமத்துக்கு தேவைப்பட்ட பொருள் வசதி ரொம்ப குறைச்சலாயிருக்கு. இங்க வந்து கூடின இந்த குழுமத்தில் சேர்ந்தவர்களும் இனி சேராதவர்களும் வழி நடத்துறதுக்கான பொருள் உதவி கட்டாயமாக பண்ணணும். அதனால தான் இது வளர்ச்சி அடைய முடியும். அதுக்காகவே இந்த கூட்டமே தயார் பண்ணியிருக்கு. எல்லாருமே மனமும் வந்து அவகவலால் முடிஞ்சதை ஏதோ ஒரு கணிசமான தொகையை கொடுங்க. இவ்வளவுதானே கொடுத்தா என்ன கிடைக்கும்? கொடுத்தா அவர்களுக்கு கொடுத்தவங்களுக்கெல்லாம் பெரிய ஞான லாபம் கிடைக்கும். கொடுத்தவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது இயற்கையாக கொடுக்கும். இயற்கையே கொடுக்கும். எல்லாருமே இவங்க எல்லாம் யாரு? இயற்கை தானே. அது போயிட்டா இவங்க யாரு? உள்ளதெல்லாம் இயற்கை தான். இயற்கை கொடுக்குமாங்கிறது ஒரு சந்தேகமா. உள்ளதெல்லாம் இயற்கை. இயற்கைங்கிறது என்ன? ஆகாயம். அது இயங்கிக்கிட்டு இருக்கு. இத்தனை பேரை இயக்கிக்கிட்டு இருக்கு இயற்கை. இத்தனை உயிர் ஜீவர்களையும் இத்தனை தாவர சங்கத்தமையும் இயக்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் இயற்கை. இவ்வளவுதானே. அதனால இயற்கை கொடுக்குமான்னு ஒரு சந்தேகமா? இயற்கை கட்டாயம் நடத்திக்கு வழி நடத்துறது இயற்கை தானே. குடும்பத்தை நடத்துறதுக்கு அத்தனை பேரும் ஒரு அதுக்கு கொஞ்சம் பங்கெடுத்து நல்லெண்ணத்தோட உதவி பண்ணுங்க. இப்ப நம்முடைய நோக்கம் என்னன்னா, ஐயாவோட விருப்பமும் நம்ம அனைவருடைய விருப்பமும் இங்க திருச்சூழையில ஞான முகாம் நடத்துறதுக்கான ஒரு இடமும் ஐயாவுக்கு தங்கும் இடமும், அது இல்லாம
இப்போ நம்ம வந்து ஒரு ஞான முகம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு ஐயாவை சந்தித்து போய் சேர்ந்துட்டு போகிறோம். அது மாதிரி ஐயா கூட தங்கியிருக்கணும், ஐயா கூட பேசணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் வந்து ஒரு ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு இங்கேயே சாப்பிட்டு அவங்க மனத்தில் ஏற போகணும், அதுக்கான ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற நோக்கம் தான் நம்முடைய நோக்கம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது ஒரு ஹால் ஒன்று கட்டி ஆகணும், ஐயா தங்குறதுக்கு இடம் ஒன்று கட்டி ஆகணும், ரெண்டாவது இங்கே சமையல்காரங்களை வச்சு ரெகுலராகவே இங்கே சமைச்சு போட்டுட்ருக்கணும். இது வரவுகிட்ட எந்த ஒரு சார்ஜும் வாங்கக்கூடாது, அவங்களாம் மனம் வந்து என்ன கொடுக்குறாங்களோ கொடுத்துட்டு போகலாம். நண்பரையாக மட்டும்தான் வாங்கினே தவிர இதை ஒரு கட்டணமாக வசூலிக்க கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய முக்கியமான நோக்கமே. அதுதான் வரவங்க மனத்தின் வரையும் போகணும், ஒரு ரிலாக்ஸாக இருந்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நோக்கம்.